மாட்டில் உங்களுக்கு நிலம் வாங்க வேண்டுமா? உங்களுக்கு தெரியுமா, கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக ஒரு மாபெரும் கார்ப்பரேட் நிறுவனம் தமிழ்நாட்டிலே 27 இடங்களுக்கு மேலாக நிலங்களையும் விற்பனை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த நிலங்களில் நாம் வீடு கட்டும்போது பாதுகாப்பு அதிகமாகிறது. ஏனென்றால் அவர்கள் வெறும் நிலங்களை மாத்திரம் விற்பதில்லை, அவர்கள் ஏற்படுத்துகிற அந்த துணை நகரங்களிலே அவர்களுடைய ஸ்தாபனங்களையும் அங்கே கொண்டு வருவதனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. 1000 ஏக்கருக்கு மேலே ஒரே இடத்திலே வாங்குவதனால் நமக்கு அவர்கள் நிலத்தை மிகவும் குறைந்த விலையிலே கொடுக்கிறார்கள். இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி குறைந்த விலைக்கு நிலத்தை வாங்கி பெரிய அளவில் வீட்டை கட்டி சந்தோஷமாக இருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பதிவின் மூலமா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், அதாவது தமிழ்நாட்டில் எப்படி நிலம் வாங்குவது, வீடு கட்டுவதற்காக. தலைப்பு வந்து வீட்டு மனை தான். வீட்டு மனை எப்படி வாங்குவது, அந்த வீட்டு மனை வாங்கும்போது எந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும், எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கவனக்குறைவாக இருந்தால் ஏற்படும் பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் இல்லையா? இருந்தாலும் நாம் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நம்மை காத்துக் கொள்வதற்காக இந்த வீட்டு மனைகள் வாங்கும் போது எந்தெந்த காரியங்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் பை பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இத நான் சொல்ல போகிற காரியத்தை நீங்க உங்களுடைய டைரிய குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு உதவியா இருக்கும். நம்ம வீட்டு மனை எதுக்காக வாங்குறோம், இந்த கேள்வியை உங்களுக்கு கொஞ்சம் காமெடியா தெரிஞ்சாலும் சீரியஸா தான் கேட்கிறேன். வீட்டு மனை எதுக்காக வாங்குறோம், ரொம்ப காலமா நம்ம மனதுல ஒரு கனவு, 24 மணி நேரமும் என்னன்னா ஒரு சொந்த வீடு கட்டணும், அந்த வீடு இப்படி இருக்கணும், அந்த வீட்டை சுற்றி என்னென்ன காயங்கள் இருக்கணும், இவ்வளவு வசதிகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த குறித்த ஒரு கனவு நம்ம மனதில் எப்பவுமே 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் ஆங்கிலத்தில் இந்த மாதிரி நம்முடைய கனவு இல்லம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டு மனைய நம்ம எப்படிலாம் வாங்குறோம், எல்லாரும் கை நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு போய் அடிச்சு பேசியா வாங்குறோம். நம்ம எல்லாரும் கை நிறைய பணம் இருக்கா, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கிறோங்க. சின்ன கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமிப்பு நம்ம செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு நம்ம ஆசைகளை எல்லாம் வந்து மறந்து விட்டு நம்ம பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் ரொம்ப குறைவாக குறைத்து கொண்டு அதுல சேமிக்கிற பணத்தை வச்சுதான் இந்த வீட்டை, அதாவது வீட்டு மனையை வாங்குறோம். இந்த வீட்டு மனையை வாங்கும்போது என்ன செய்யறோம், நம்ம எதிர்பாராத விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது உடனே போறோம், ஃப்ரெண்ட்ஸ்ட போறோம், ரிலேட்டிவ்ஸ்ட போறோம், யார் யார் தெரியுமோ எல்லாத்தையும் கடனா பணம் வாங்கி வீட்டில் நம்மகிட்ட இருக்கிற கொஞ்ச நகையும் கொண்டு போய் ஒன்னும் அடகு வைப்போம் அல்லது விற்போம், ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு வீட்டு மனை வாங்குறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆசையோட போய் வாங்கிட்டு வரோம் அந்த வீட்டு மனை, எவ்வளவு ஆசையோட வாங்குறோம். அப்போ அந்த வீட்டில் அந்த வீட்டை கட்ட போற அந்த வீட்டு மனையில என்னென்ன வசதிகள் எல்லாம் அந்த நிலத்துல இருக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இல்லையா?
என்னென்ன பிரச்சனைகள் அந்த வீட்டு மனையில இருக்கக்கூடாது அப்படிங்கறதும் நமக்கு தெரியணும் இல்லையா? அதை ஒவ்வொன்றா பார்ப்போமா? கொஞ்சம் பொறுமையா பாருங்க. என்ன வீடு கட்டுகிறது, இந்த கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்பாங்க. இதுக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும். அதனால நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்டையும் பொறுமை உள்ளவர்கள் மாத்திரம் இந்த வீடியோவை கவனமா கேளுங்க. ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ அப்ப இந்த வீடியோவை பார்த்தா போதும். இந்த வீடியோவை பார்த்து இந்த விஷயங்களை கேட்டு அதன் மூலமாக நீங்கள் பயன்பெற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த வீடியோவை பொறுமையா பார்க்கணும், கடைசி வரைக்கும் பார்க்கணும். கடைசியில உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி காத்திருக்கிறது கடைசி நிமிடத்துல, அதுக்காக கடைசி வரைக்கும் பாருங்க. சரியா? இப்ப நம்ம ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம். நம்ம வீட்டு மனை வாங்க போறோம்னா முதல்ல என்ன பண்ணணும்? அங்க யார்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, முதல்ல அங்க தண்ணி வசதி இருக்கணும். அங்க கார்பரேஷன் அல்லது முனிசிபாலிட்டி பைப் லைன் இருந்துட்டா ரொம்ப நமக்கு சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சியான விஷயம். எல்லா இடத்துலயும் அப்படி அமையாது. சரி, நம்ம நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா, கிணறு தோண்டினால் ஒரு 10 அடி 12 அடி அதிகபட்சமாக 15 அடிக்குள்ள நமக்கு தண்ணி கிடைச்சிட்டுனா அது போதும். அது ஒரு நல்ல நிலம் தான். அதுக்காக நம்ம போர்வெல் போடணும், 150 அடிக்கு போடணும் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இடங்கள் நமக்கு தேவையில்லை. முதல்ல தண்ணீர் வந்து செழிப்பாக இருக்கணும். அதனால தண்ணி நல்லா இருக்கிற கிடைக்கிற ஒரு நிலம் வேணுங்கிறத நீங்க கொஞ்சம் கண்டிப்பா இருங்க. இரண்டாவதாக என்கம்பரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும், அதாவது வில்லங்கம் ஏதும் இல்லாத நிலமாக இருக்க வேண்டும். அதுக்காக நான் வில்லங்க சர்டிபிகேட்லாம் போட்டு பார்த்துட்டேன், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேப்பர் நீட்டா இருக்கு, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அசட்டுத்தனமா இருக்க, அசட்டு துணிச்சல் நமக்கு இருக்கக்கூடாது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், யாருமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கணும்னா பத்திர காப்பியை கேளுங்க, மூல பத்திர காப்பியை கேளுங்க, தாய்ப்பத்திரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதை கேளுங்க, கூட்டுப்பட்டாவா இருந்தா கூட்டுப்பட்டா, தனிப்பட்டாவா இருந்தா தனிப்பட்டா, நில தீர்வை ரசீது, இப்படி நம்ம நிலம் சம்பந்தப்பட்ட என்னென்ன தஸ்தாவேஜுகள் இருக்கோ அவனத்தையும் வாங்கி அதை ஒரு போட்டோ காப்பி எடுத்து ஒரு நல்ல வக்கீல்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்து இத ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா, பிரச்சனை ஏதாவது வருமா, சட்ட சிக்கல் ஏதாவது வருமாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு பெரிய தொகையா நீங்க கொண்டு போய் அட்வான்ஸ் பணம் கொடுத்துறாதீங்க. நிலம் வாங்கும் போது நீங்க அட்வான்ஸ் பெரிய தொகையா கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் மூன்றாவது பாயிண்ட் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த வீட்டு மனை இருக்கிற இடத்துல, நீங்க வீடு கட்ட போகிற இடத்துல மின்சார வசதி உங்களுக்கு சிரமம் இல்லாமல் கிடைக்கணும். இல்லைங்க, இது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த இடையில போஸ்டே இல்லை, எலக்ட்ரிக் போஸ்டே இல்லை, இங்க எலக்ட்ரிக் சப்ளை கிடைக்கிறது கஷ்டம், இதனால் இவ்வளவு விடுங்க, 1000 விடுங்க, ரொம்ப வாய்க்குசாம கேட்பாங்க. ஏற்கனவே அங்க மின்சார வசதி எல்லாம் இருக்கிற மாதிரியா ஒரு ஏரியாவில் நம்முடைய வீட்டு மனை இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நம்ம நிலத்தை ஒட்டியும் சரி, நிலத்து அதுவும் குறிப்பாக நிலத்துக்கு ஊடாகவும் சரி, உயர் மின் அழுத்த கோபுரங்கள் இருக்கவே கூடாது. அது வழியா லைன், பெரிய ஹெவி ஹை வோல்டேஜ் லைன் போகவே கூடாது. அந்த மாதிரியான நிலங்களையும் நீங்க வந்து தவிர்த்து விடுங்க, அவாய்ட் பண்ணிருங்க. 4வது பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுகாதாரம் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன வேணும், கழிவு நீர் குழாய் வசதி வேணும், டிரைனேஜ் இந்த வசதி கட்டாயம் வேணும். அங்க டிரைனேஜ் வசதி இல்லை அப்படின்னா அப்படி ஒரு நிலமும் வேண்டாம், அதில் நம்ம வீடு கட்டவும் வேண்டாம். அப்படிலாம் கட்டினோம்னா அங்கே சுகாதாரமா குடியிருக்க முடியாது. 5வது பாயிண்டா என்ன சொல்ல வரேன்னா, அந்த நீங்க நிலம் வாங்க போறீங்க இல்லையா, அந்த இடத்தில் ஒருவேளை அந்த ஊர் உங்களுக்கு புதியதாக இருந்தால் அந்த ஊரின் தட்ப வெப்பநிலை
எப்படிங்கறத கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மழை அந்த இடத்துல பெய்யுமா? மழை பெய்யுமே இல்லையா? கட்டாயம் மழை பெய்யும். அதே சமயம் அது அதிகமா பெய்யுமா அல்லது குறைவாக பெய்யுமா, இதையெல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. மழையே பெய்யாத இடங்கள் கூட இருக்கு, அப்பேற்பட்ட நிலங்கள் நமக்கு தேவையில்லை. மழை இல்லாத இடத்துக்கு நம்ம போக முடியுமா? ரொம்ப கஷ்டம். இத அதே அதை விட இன்னொரு படி மேலாக வெயில் காலத்துல உஷ்ணம் அங்க எப்படி இருக்குது, தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா, ரொம்ப சூடா இருக்குமா, குளிர்காலத்துல குளிர் மிதமா இருக்குமா, ரொம்ப அதிகமா இருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால அந்த உஷ்ண காலத்துல அந்த வெயிலை தாங்க முடியும், குளிர்காலத்துல அந்த குளிரை தாங்க முடியும், மழைக்காலத்துல அந்த சூழ்நிலையில உங்களால அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கறத நிச்சயப்படுத்தி கொண்டு நீங்க அந்த நிலத்தை வீட்டு முறையை வாங்குங்க. ஏழாவது பாயிண்ட் சொல்ல வர்றது என்னன்னா, உங்க வீட்டு மனை அருகே முக்கியமாக சாலை வசதி இருக்கிறதா அல்லது ஒத்தையடி பாதையா இருக்குதான் பாருங்க. ஏன்னா உங்க வீட்டு மனைக்கு அருகே நல்ல பெரிய சாலை வசதிகள் இருந்தாதான் நல்லது. அந்த சாலை வசதிகள் எப்படி இருக்கும்னா, அந்த சாலைகள் பழசா பழுதடைந்ததாக இருக்கவே கூடாது. தற்போது அமைக்கப்பட்ட சாலைகளாக இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுல கொஞ்சம் குறிப்பாக இருங்க. அப்புறம் நீங்க ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் போயிட்டு வரணும் அல்லது உங்க பிசினஸ் கடை வியாபாரம் இந்த ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு தான் வரணும். அப்படி போயிட்டு வரக்கூடிய தூரத்துல நீங்க வாங்குற வீட்டு மனை இருந்தால் ரொம்ப நல்லது. சில ஊர்களில் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில மும்பை சென்னை மாதிரி இடங்கள்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல போக 2 மணி நேரம் வர 2 மணி நேரம் தான் டிராவல் பண்றதா கேள்விப்படுறோம் மின்சார ரயில்ல. மும்பையிலேயே 3 மணி நேரங்கள்ல அந்த பிரயாணம் பண்ணி வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. அதைதான் அந்த சிரமத்தை தவிர்த்து விட வேண்டும். சொந்த வீடு கட்டுவதற்காக அப்படிதான் சிரமம் பார்க்காதீங்க, சிரமம் எடுக்காதீங்க. பக்கத்துல ஒரு அதிகபட்சமா நீங்க ஒரு 20 நிமிடங்கள்ல வியாபார ஸ்தலத்திற்கோ உங்க ஆபீஸ்க்கோ போயிட்டு வர்ற மாதிரி உங்கள் இடத்துலதான் உங்க வீட்டு மனைய நீங்க வாங்கணும். அப்புறம் 9வது பாயிண்ட் கேட்டுக்கோங்க, உங்க வீட்டு மனையின் அருகே அதாவது நீங்க வீடு கட்ட போற இடத்துல ரொம்ப குறைஞ்சது ஒரே ஒரு ஏடிஎம் ஆகுது இருக்கணும். ஒரு பேங்க் பிரான்ச், ஏதாவது ஒரு நேஷனலைஸ் பேங்கோ பிரைவேட் பேங்கோ அவங்களுடைய பிரான்ச், அதாவது கிளை, ஒரு கிளை அலுவலகம் இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். 10வது, இது 10வது பாயிண்டா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க வீட்டு மனையின் அருகே ஒரே ஒரு பெட்ரோல் பங்காவது இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு அவசரத்துக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 10-20 கிலோமீட்டர் போற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்திலேயே 1 அல்லது 2 கிலோமீட்டர் அதிகமாக அதுக்கு மேல இருக்கவே கூடாது. அது மேற்கொண்டு அந்த நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா நல்லது, ஒரு ஸ்கூல் இருந்தா நல்லது, ஒரு காலேஜ் இருந்தா நல்லது, ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருந்தா நல்லது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தா நல்லது, ரயில்வே ஸ்டேஷன் இருந்தா நல்லது. இந்த காரியங்கள்லாம் ரொம்ப தூரத்தை வச்சுக்கிட்டு உங்க வீட்டு மனையா நீங்க வாங்காதீங்க. ஓரளவுக்கு ரீசனபிள் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் எல்லாமே அருகாமையில இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வாங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஊருக்கு பக்கத்திலேயே நிலம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஊருக்கு பக்கத்துல நீங்க நிலம் வாங்கினீங்கன்னா என்னாகும், நிலத்தின் விலை அதிகமாக தான் இருக்கும். ஊருக்குள்ள இன்னைக்கு எங்க ஊர்ல தூத்துக்குடியிலாம் ஊருக்கு உள்ளே ஒரு சென்ட் நிலம் 15 லட்சம் ரூபாயிலிருந்து அதுக்கு மேலே 18 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் இருக்கு. ஊருக்கு வெளியே ஒரு சென்ட் நிலம் வந்து 6 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. அப்ப இங்க 5 சென்ட் 6 லட்சம் ரூபாய் கொடுத்து 5 சென்ட் வாங்கினாலும் என்ன அது 30 லட்சம் ரூபாய் ஆயிடுது. நம்ம சேமிப்பு பூரா நிலத்தை வாங்கிட்டு மற்றபடி வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் வாங்கி காலம் பூரா இஎம்ஐ கட்டிட்டு இருக்க கூடாது. அதுக்காக என்ன ஒரு காரியம் செய்யலாம்னா, ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி, அதாவது ஊரு மெயினா இருக்கும் அதுக்கு பக்கத்துல இப்ப டெவலப்பிங் ஏரியா அங்க வாங்கக்கூடாது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஏதாவது நல்ல ஏரியாவை பார்த்து நல்ல ஒரு இடத்துல நீங்க வீட்டு மனை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருந்தாலும்
நிலம் விலை வந்து குறைவாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு செண்ட் நிலம் வந்து 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், அதுக்கு மேல தாண்டாம பாத்துக்கோங்க. அந்த 2 லட்சத்துக்குள்ள நீங்க நிலத்தை வாங்கிட்டீங்கன்னா உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு நீங்க நிலத்தையும் வாங்கி கடன் வாங்காம ஒரு வீடை கட்டிடலாம். இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம நிம்மதியா வாழலாம். கடனை உடனே வாங்கி வட்டிக்கு வாங்கவே கூடாது. நிச்சயமா பேங்க்ல கொடுக்கறது வட்டி தான். இருந்தாலும் பாருங்க, ஒரு உதாரணமா சொல்றேன்னு சின்னதா சொல்றேன். நீங்க கையில ஒரு சேவிங்ஸ் 20 லட்சம் வச்சிருக்கீங்க, குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கீங்க, அதை கொண்டு போய் மொத்தமா கொடுத்து நிலம் வாங்கிடுறீங்க. மீதி ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பேங்க்ல கடன் வாங்கி வீடு கட்டுறீங்க. என்ன ஆகும்? காலம் பூரா நீங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அந்த கடனை அடைக்கணும். எவ்வளவு அடைப்பீங்க தெரியுமா? 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு குறைந்தபட்சம் நீங்க 35 லட்சம் ரூபாய் நீங்க திரும்ப கட்டுவீங்க பேங்குக்கு, வங்கிகளுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம கையில இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அதே வச்சு நல்ல சீக்கிரமா கொஞ்சம் ஊருக்கு வெளியே நல்ல ஒரு இடமா வாங்கி அதுல நம்ம தகுதிக்கு ஏற்றா போல முதல்ல ஒரு சிறிய வீடு, ஒரு 800 சதுரடி அது போதும். 1000 சதுரடி, 1200 அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு 800 சதுரடியில 2 பெட்ரூம் வந்துடும், அட்டாச் டாய்லெட்டோட. அப்படி நீங்க ஒரு வீடை கட்டி நிம்மதியா வாழணும். அந்த மாதிரி முடியுமா? நீங்க என்னமோ போகாத ஊருக்கு வழி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேக்குற மாதிரி எனக்கு தெரியுது, காதல விழுது. நிச்சயமா முடியும். இந்த மாதிரி சூழ்நிலைகளோட நான் சொன்ன வசதிகள் ஒரு 10-12 சொன்ன தெரியுமா? அவ்வளவு வசதிகளையும் உள்ளடக்கிய துணை நகரங்களை 27 ஊர்களில் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். 27 ஊர்களில் அவங்க வந்து கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக, இது 13வது வருடம் அவங்களுடைய வியாபாரம் தொடர்கிறது, வெற்றிகரமாக தொடர்கிறது. அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? 1.25 லட்சம் பேருக்கு மேல அதிகமாயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த வருட முடிவதற்குள்ளாக 2 லட்சம் கஸ்டமர்ஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம், நேர்மையான நிறுவனம். விலை ஒரு சென்ட் எவ்வளவு கொடுக்கறாங்க தெரியுமா? 1 லட்சத்துக்கும் கொடுக்கறாங்க அவங்க. 1.5 லட்சத்துக்கும் கொடுக்கறாங்க, 2 லட்சத்துக்கும் கொடுக்கறாங்க. அதுக்கு மேல சொல்றது இல்ல. இன்னொன்னா, அவங்க துணை நகரங்களா அமைக்கிறதுனால நம்ம நிலம் ஒரு பாதுகாப்பான இடத்துல கிடைக்குது, எல்லா வசதிகளோடும் கூட. அது அப்புறம் அந்த அந்த நிலத்தை சுற்றிலும் நாம தனியா இல்லாம பல வீடுகள், அங்க குறைந்தபட்சம் 300 வீடுகள்ல இருந்து அதுக்கு மேலேயே அவங்க ப்ராஜெக்ட்ல இருக்குது. திருச்சியில எல்லாம் எங்க ப்ராஜெக்ட்ல, ஒரு ப்ராஜெக்ட்ல 450 வீடுகள் இருக்குது. அன்னைக்கு ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால 3 லட்சம் ரூபாய்க்கு போய்கிட்டு இருந்த ஒரு நிலம் இன்னைக்கு 27 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அந்த அளவுக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் உதாரணங்கள், நேரம் கிடையாது. அதனால நான் இத செய்தியை இதோட முடிக்கிறேன். நீங்க அந்த நிறுவனத்தை பற்றி, அதுல எப்படி நிலம் வாங்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவின் கடைசியில அந்த 1 நிமிடத்தை பாருங்க. அதுல என்னுடைய பெயர், இந்த நிறுவனத்தின் பெயர், என்னுடைய போன் நம்பர் எல்லாமே வருது. இந்த நிறுவனத்துல முக்கியமா இப்ப லேட்டஸ்டா வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. தவணை முறையில நீங்க பாதி பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை தவணை முறையில மாதம் மாதம் வீட்டு வாடகை கொடுக்கற மாதிரி நீங்க அந்த வீட்டுல குடியிருந்துகிட்டே கொடுத்துடலாம். முதல்ல வீட்டை கட்டி கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஸ்கீம்லாம் அந்த நிறுவனத்துல இருக்குது. அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கடைசியில பாருங்க. டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். பார்த்து என்ன கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு மேற்கொண்டு உரிய தகவல்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறேன். இவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப பொறுமையா கேட்ட உங்க நேரத்துக்கு, உங்க பொறுமைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு உங்களுக்கு பிரயோஜனமான அடுத்த ஒரு வீடியோ பதிவில உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் வினோராயன், தூத்துக்குடி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும்.
நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக் கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.